மனமே கணமும் மறவாதே ஜெகதீஷன் மலர்பதமே மோகம் மூழ்கி பாழாகாதே மோகம் மூழ்கி பாழாகாதே மாய வாழ்வு சதமா ஜெகதீஷன் மலர்பதமே நாதன் நாமம் நாதன் நாமம் நீ பஜின்றே நாளை என்றால் யாரை கண்டார் நாதன் நாமம் நீ பஜின்றே நாளை என்றால் யாரை கண்டார் ஆதலால் பவரோகம் மொழிந்திடவே கணமும் மறவாதே ஜெகதீஷன் மலர்பதமே நடையும் தளர தேகம் ஒடுங்க ஆ நடையும் தளர தேகம் ஒடுங்க நாவது குளர கண்கள் மங்க என்ன செய்வார் துணையா வருவார் அன்று என்ன செய்வார் துணையார் வருவார் ஜெகதீஷன் மலர்பதமே மனமே கணமும் மறவாதே ஜெகதீஷன் மலர்பதமே ஏணிப்படிகளில் மாந்தர்கள் 28 ஏ நண்பர்களின் பெட்டியை சோதிக்கும் கெட்டவன் பாபி. பி உயர்ந்தோருக்கு உரிய மரியாதை தவறாத நல்லவன் பாமரன். சி போர்க்களம் ஆனாலும் யுத்த விதிகளில் தவறாதவன் விவேகி. டி ஆட்சியை ஏற்க அணுகக்கூடாதவன் சாது. இ அடியாரின் நிபந்தனையை மனம் உவந்து ஏற்பவர் தெய்வசாது. எஃப் துஷ்டர்களின் எதிர்ப்பால் மனம் மாறாதவர் மகான். ஜி துஷ்டர்களை நடுநடுங்க வைக்க வல்லவர் துறவி. 28 ஏ தத்தமருடைய ஆபரணங்கள் பண நோட்டுகள் பாங்க் சேமிப்பு காதல் கடிதங்கள் இரகசிய தஸ்தாவேஜிகள் போன்றவைகளை பிறர் அறியாமல் இருக்க வேண்டியதன் பொருட்டு பத்திரமாய் பூட்டி வைத்துக் கொண்டிருப்பதில் ஏதும் தவறில்லை. ஆனால் ஓர் நண்பன் இதை அறிந்து கொள்ள உபாயத்தை மேற்கொள்வானே ஆனால் அது ஓர் குற்றம் ஆகும். தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பூஜ்யம் அம்ருதரோர் மூலே சுகாசீனம் ஜகத்குரும் ஞானானந்தகிரிம் வந்தே சத்குரும் ஞானபாஸ்கரம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அலகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். சத்குருநாத் மகராஜ் கீ ஜெய். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.
தனது பெயரிலேயே சிவநேசங்கிறது நிரம்பின வணிகர் குல பெருந்தகையான சிவநேசன் செட்டியார் இறைவன் அருளால் தனக்கு பிறந்த மகாலட்சுமி போன்ற அழகுள்ள தன் பெண்ணுக்கு பூம்பாவைன்னு பெயர் வச்சு அந்த பொண்ணை ஒரு சிவபக்தனுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைக்கும் பொழுது இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். பணம் பணத்தோடு சேரும், இனம் இனத்தோடு சேரும், பக்தி பக்தியோடு சேரணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. நம்ம குழந்தைய ஒரு வேதம் படித்தவனுக்கு கொடுக்கணும், பாகவத தர்மத்தில் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது புண்ணியம், அப்படி வளர்க்கறது புண்ணியம், அமைஞ்சுட்டா மகாபாக்யம். அதுக்கப்புறம் என்னன்னா அவ வாழ்க்கை பகவானால் பரிபாலனம் பண்ணப்படுறது. கேர் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல பகவான்னு போட்டுக்கான். ஒரு ஒரு நாளும் அவரோட கருணையால் வாழ்க்கை நடக்குங்கிறது வேத மாதாவை நம்புறவாளுக்கும் தெரியும், பகவான் நாமாவை நம்புறவாளுக்கும் தெரியும். இது சத்தியம். அட அல்பம் நாம் படிக்கிற படிப்பும் நம்மளோட திறமையும் நமக்கு பணம் கொடுக்கும் நம்ம நம்புகிறோம். பகவான் கொடுக்க மாட்டானா? படிப்பு வேண்டாம்னோ உத்தியோகம் வேண்டாம்னோ அர்த்தம் இல்லை. ஆதாரமாக பகவத் கிருப்பையை வச்சுண்டு எதுவும் பண்ணணும். ஆனால் பகவத் கிருப்பையே வாழ்க்கையாக இருக்கிறவாளுக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கவே வேண்டாம். எத்தனையோ பாகவதால் சரித்திரம், சாதுக்கள் சரித்திரம், வைதிகால் சரித்திரம், அவள்கிட்ட இருக்கிற அந்த தெய்வீக சம்பத்தை தவிர வேறு சம்பத்து இல்லாமல் இருந்திருக்கா. ஆனால் அவள் ஒரு நாளும் கஷ்டப்பட்டதே இல்லை. பார்க்குறதுக்கு ஏழை போல் இருக்கிறவாள்லாம் ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னம் பாலிச்சிருக்கா, பெரிய பெரிய கோவில்கள் திருப்பணி எல்லாம் பண்ணியிருக்கா. அப்படின்னா பணம் காசுனால தானே பண்ண முடியாது? முடியாது. பகவானோட கிருப்பை இருந்ததுன்னா எதுவும் நடக்கும். இந்த பகவானுடைய சுவாசமே ஆன வேதமும் பகவானோட சொரூபமே ஆன நாமாவும் நம்மளை காப்பாத்தாதா? அதில் திட நம்பிக்கை வேணுமே. அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால என் குலத்தில் யாரோ ஒரு செல்வனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன், என்னை விட ஒரு பணக்காரன் இருந்தானே அவனுக்கு பண்ணி கொடுத்தேன்னா அவன் செல்வமும் என் செல்வமும் ஒன்று சேரும்னு அவர் நினைக்கல. அந்த நேரத்தில் சம்பந்தமூர்த்திகள் மதுரையில் பண்ணின லீலைகளும் அவருடைய சரித்திரமும் கேள்விப்பட்டு அவருக்கே கொடுக்கணும்னு நினைச்சார்னு பார்த்தோம் இல்லையா? சேக்கிழார் சொல்றார், இன்னவாறெல்லாம் அறிந்துளார் எய்தி அங்கு இசைப்ப சொன்னவர்க்கெல்லாம் இருநிதி தூசுடன் அளித்து மண்ணு பூந்தராய் வள்ளலார் தமை திசை நோக்கி சென்னி மேற்கரம் குவித்து வீழ்ந்து எழுந்து சென்னின்று. யாரெல்லாம் இதை சொல்றாளோ சொல்றவாளுக்கெல்லாம் பரிசுகள் கொடுக்கிறார், வஸ்திரம் கொடுக்கிறார். சீர்காழி இருக்கிற திக்கை நோக்கி நமஸ்காரம் பண்ணுறாராம். அப்புறம் சொந்தக்காரர் எல்லாரையும் வரவழைச்சுட்டார். ஏன்னா சொத்து பத்து இருக்கிற விஷயத்தில் இந்த பணம் யாருக்கு போகுங்கிற கவலை இருக்கும் சொந்தக்காரர்களுக்கு. ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த பொண்ணை நம்ம பண்ணிட்டு அந்த சொத்து கிடைக்குமேங்கிற எண்ணம் இருக்கும். சிவபக்தி இருக்கிறவனு கொடுத்துட்டேன்னு சொல்கிறதுனால சிவபக்தின் போலவும் சில பேர் வரலாம். அதனால் எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறார் இவர். சுற்றம் நீடிய கிளை எல்லாம் சூழ்ந்துடன் கேட்ப. ஒரு நாள் வீட்டில் எல்லாரும் வரவழைச்சார். இது பாருங்கோ, இதுதான் என்னுடைய முடிவு. கற்ற மாந்தர் வாழ் காழி நாடுடையவர்க்கு அடியேன். அத்தனால சிவபெருமானுக்கு அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? இப்போ சீர்காழி சம்பந்தமூர்த்திக்கு நான் அடியவன்னு சொல்லிட்டார். பெற்றெடுத்து பூம்பாவையும் பிறங்கிய நிதியும் முற்றும் என்னையும் கொடுத்தனன் யான் என்று மொழிந்தார். இத்தனை செல்வத்தையும் நான் பெற்ற இந்த மகளையும் ஏன் என்னையே நான் அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு தன்னோட தீர்மானத்தை சொல்லி என்னைக்கு அவர் இந்த ஊருக்கு வராரோ அவருக்கு என் பொண்ணை அர்ப்பணம் பண்ணுங்கிற எண்ணத்தோட கன்னி மாடத்தில் வச்சு வளர்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல சேக்கிழார் சொல்கிறார், அந்த பொண்ணு சந்தோஷமாக கன்னி மாடத்தில் இருந்து தோழிகளோட விளையாடி கொண்டு தெய்வத்தொண்டும் பண்ணி கொண்டிருக்கிற நாளில் அங்கே ஒரு நந்தவனம் இருக்குது, அதில் புஷ்பம் எல்லாம் பறிப்பா,
அழகாக மாலை தொடுத்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவா. தன் மகளை கொடுக்கணும், தன் செல்வத்தை ஞானசம்பந்தர் கொடுக்கணும் அவர் நினைச்சார். நினைப்பு நல்லதுதான், ஆனால் சம்பந்தமூர்த்திக்கு இது பொருந்தாது அப்படின்னு ஊழ்வினை தீர்மானம் பண்ணித்துங்கிற விதி தீர்மானம் பண்ணித்துங்கிற அந்த தீர்மானத்தினால அன்பர் இன்புருமார்வத்தின் அளித்த பாங்கல்லால் பொங்கு பிறங்கு நீர் புகலிக்காவலர்க்கு இது புணராது என்பதுட்கொண்ட பான்மையார் எயிற்றிளம் பணியாய் முன்பணைந்தது போல ஒரு முள்ளையிற்றரமும். பூ பறிச்சுட்டு இருக்கும்பொழுது மல்லிகை வந்தல்ல, ஒரு பாம்பு இருந்து அது இவ கையை சுத்திண்டு தன்னுடைய பற்கள் பதியும்படியாக கடிச்சொடுத்து சொல்ற. நல்ல விஷமுள்ள பாம்பு, விறுவிறுவிறுன்னு விஷம் ஏற தோழியர்கள்லாம் கதறா விஷயம் சிவனை செஞ்சிட்டியாருக்கு போச்சு. ஓடி வந்தார், என்னம்மா ஆச்சுன்னு கேட்டா பதில் சொல்றதுக்கு அது இல்லை. அப்படி விட்டுட முடியுமா? வாயில நுர தள்ளி எடுத்தோ பிரஜை இல்லைன்னா விட்டுட முடியுமா? உடனே வாரி சுருட்டி எடுத்துன்னு வந்தா. அவர் அந்த ஊர் பெரிய மனுஷர், அரசர் அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு உண்டு. அதனால யார் யாருக்கெல்லாம் வைத்தியம் தெரியுமோ, யார் யாருக்கெல்லாம் மாந்திரீகம் தெரியுமோ, அப்படி அரண்மனை வைத்தியர்கள்லேருந்து தெரிஞ்சவாள்லேருந்து எல்லாரும் ஓடி வரா. இவர் சன்மானம் கொடுப்பாருங்கிற எண்ணத்தினால கூட இல்லை, அவ்வளோ பெரியவர், பெயர்பட்ட பக்தர். அவருக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்து ஆசை ஆசையாக சிவபக்தனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஞானசம்பந்தமூர்த்தி கொடுப்பேன்னு வளர்த்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்துன்னு ஓடி வந்து அவளால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுறாளாம். தரையில் வீழ்தர செடி எருவரு கொடு தாங்கி வரை செய் மாடத்தின் உட்கொடு புகுந்திட வணிகர் உறையும் உள்ளமும் நிலையழிந்து உறுதுயர் பெருக கரையினில் சுற்றமும் தாமும் முன் கலங்கினார். கலங்கிட்டார் பாவம், தாங்க முடியல. அவள்லாம் வந்து அவளால் முடிஞ்சதெல்லாம் பண்ணினான். அவர் சொல்றார் காருட விஞ்சை வித்த கருங்கிறார். கருட மந்திரம் தெரிஞ்சவாள்லாம் வந்தாளாம். அந்த மந்திரம் ஜபிச்சா விஷம் இறங்கிடும். ஒன்றும் நடக்கலை. அப்போ எல்லாரும் சுற்றத்தார்கள்லாம் கதறி அழறா, அவரும் கலங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். இருந்திருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்து அப்பேற்பட்ட அழகோடு அத்தனை குணவதியாக அந்த குழந்தையை தெய்வீகமாக வளர்த்து தெய்வ ஞான சம்பந்தத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேனே, என் எண்ணத்தில் என்ன பழுதுன்னு தெரியலையே. நான் தவறாக வாழலை, தவறாக வளர்க்கலை, தவறாக நினைக்கலை, எனக்கு இப்படி நடந்துருத்தேன்னு ரொம்ப வேதனைப்பட்டுருக்கார். இப்போ என்ன சொல்கிறார், முதல்ல என் சொத்தெல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவாளுக்கு தருவேன்னு சொன்னார் இல்லையா, என் பொண்ணை உயிரோடு எழுப்புறவாளுக்கு நான் சொத்தை கொடுப்பேன்னு அறிவித்தார். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு மூணு நாளைக்கு அந்த உடம்பை காப்பாற்றி வச்சுருந்தான்னு சொல்கிறார். ஏதாவது தைலம் தடவி அப்படி வச்சுருந்துருப்பா போல இருக்குது, அந்த காலத்து என்ன சம்பிரதாயமோ தெரியல. மூணு நாள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே உடம்பில் உயிர் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் இல்லை, என்ன பண்ணுறது? உடனே தகன சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணினா. அதுவரில் துக்கத்தோடு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு தெளிவு வந்து கொடுத்தான். என்னன்னா, எந்த குழந்தைக்கு அம்பாளே நேராக வந்து ஞானப்பால் கொடுத்தாலோ, யாருடைய ஒரு ஒரு நடவடிக்கையும் பரமேஸ்வரனே அருள் பண்ணி கவனிக்கிறாரோ அவருக்கு இவளை சொந்தம்னு நான் சொல்லிட்டேன், இது வீண் போகிறதுக்கு வழி இல்லைன்னு அவருக்கு தோன்றதான். எப்போ தகனம் தகனமான பிறகு என்ன பண்ணினார், ஒரு அழகான குடத்தில் வாயகன்ற குடம்ங்கிறார் சேக்கிழார், அதில் இந்த சாம்பல் எல்லாம் போட்டு ஒரு அழகான பஞ்சனை கட்டில கன்னிமாடத்தில் வச்சு தினம் வஸ்திரம் புதுசாக வஸ்திரம் சாத்திய நகைகள்லாம் போட்டு தன் பொண்ணு அந்த கலசத்தில் இருக்காப்புலையே நினச்சிண்டு சம்பந்த மூர்த்திகளை நான் ஒரு நாள் பார்ப்பேன், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், நான் கும்பிட சிவபெருமான் கைவிட மாட்டார், இந்த குடத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுவேன், தீர்மானமான நம்பிக்கை என் மகள் இதில் இருக்கா, அவ்வளோ உறுதி அவருக்கு. பாவம்,
அப்படி வச்சுட்டு இருக்கார். கன்னிமாடத்தில் முன் போர் காப்புற அமைத்து பொன்னும் முத்து மேல் அணிகலன் பூந்துகில் சூழ்ந்து பண்ணு தூவியின் பஞ்சனை விரை பள்ளி அதன் மேல் மண்ணு பொன்னரி மாலைகள் அணிந்து வைத்தனரால் அவளுக்கு பாலஞ்சாதம் பழமெல்லாம் வைப்பார். செத்து போனவ சாப்பிடுவாளான்னா அன்பு தானே, என் குழந்தை ஏத்துக்கிறதுன்னு ஒரு அன்பு. ஒரு ஊருக்கு பஜனைக்கு போயிருந்தேன். அந்த வீட்டு அம்மா சில வருஷங்கள் முன்னாடி காலமாயிருக்கா. அவள் அத்தனை உத்தமையாக இருந்திருக்கா. அவள் உட்காண்டிருந்த சேர்லேயே அவளோட வஸ்திரத்தை விரித்து அவள் படத்தை வச்சுருக்காரு. அந்த மாமா ஆஃபீஸ் போயிருந்த சொல்லிட்டு போவேங்கிற இன்னும் இருக்கா அப்படிங்கிறாங்க. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு அதுக்கு அதாவது கண்டிஷன் பட முடியுமா பிரேமைக்கு? அந்த பிரேமையை தாண்டி நம்பிக்கை வேற இருக்கு. என் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ அவர் காதில் செய்தி படுறது, சண்பை மன்னவர் திருவற்றியூர் நகர் சார்ந்து பண்பு பெற்ற நற்தொண்டர்களுடன் பணிந்திருந்த நண்பு மிக்க நல்வார்த்தை அந்நற்பதிவுள்ளோர் வன்புகழ் பெரு வணிகர்க்கு வந்துரை செய்தார். திருவத்தியூரில் இருக்கார் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டார். பரம சந்தோஷம் ஏற்பட்டது. என் நம்பிக்கை வீண் போகலை. முத நாள் பொண்ணு காலமாகி ஒரு மூணு நாள் வச்சிருந்து தகனம் பண்ணி மறுநாள் சம்பந்தரெலாம் வரல. 7 வயசில் சொல்கிறா கன்னிமாடத்தில் இருந்தான்னு. சம்பந்த மூர்த்திகள் வர்றது ஒரு 4-5 வருஷமாக இருக்குங்கிறது தெரியுது சரித்திரத்தில். அதுவரையில் அவர் வச்சுட்டு இருந்திருக்க. பொதுவாக அந்த மாதிரி அஸ்தி வச்சுக்கிற வழக்கம் இல்லை. அவரும் நம்ம சம்பிரதாயங்களை கடைபிடிக்கக்கூடியவர் தான். சம்பந்தமூர்த்திகள் மேலேயும் சிவபெருமான் மேலேயும் இருக்கிற நம்பிக்கையினால் அப்படி வச்சுட்டு இருந்தார். அங்கே திருவத்தியூருக்கு வந்திருந்த சம்பந்த பெருமான் அங்கே உள்ள படம்பக்கநாதர் அவர் மேலே பதிகம் பாடுறார். விடையவன் விண்ணும் மண்ணும் தொழ நின்றவன் வெண்மழுவாய் படையவன் பாய்ப்புலி தோல் உடை கோவணம் பல்கரந்தை சடையவன் சாம வேதன் சசி தங்கிய சங்கவிள் தோடுடையவன் ஊனம் இல்லி உறையும் இடை ஒற்றியூரே. ரிஷபாரூடனாக விண்ணும் மண்ணும் தொழ நின்றவன்கிறார். ஆகாசமும் பூமியும் சமஸ்த லோகங்களும் வணங்கும்படியான சுவாமி புலித்தோல் அணிந்து கொண்டு வெண்மொழு கையில் வச்சுண்டு ஜட்டாதரனாக சாம வேதம் உகக்கக்கூடிய சந்திரமூலீஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒற்றியூர் பகவான் என்ன பண்ணுவார்? ஊனமில்லாத வாழ்க்கையை தருவாருங்கிற, வாழ்க்கையில் குறைவில்லாமல் தரக்கூடிய ஒரு சுவாமி. நன்றியால் வாழ்வது உள்ளம் உலகு கொரு நன்மையாலே கன்றினார் மும்மதிலும் கருமால் வரையே சிலையொன்றினார்வார் சுடலை பொடி நீரணிந்தார் அழலம்பு ஒன்றினால் எய்த பெம்மான் உறையும் இடை ஒற்றியூரே. உலகத்தில் மனுஷனுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு நன்றிங்கிற இல்லையா? விலங்குகளுக்கு கூட இருக்கே, அது மனுஷனுக்கு இருக்க வேண்டாமா? அந்த நன்றினா சாதாரணமாக உதவி செஞ்சவாள் நினச்சிக்கிறதுங்கிறது நன்றி. சந்தர்ப்பம் கிடச்சா அவளுக்கு திருப்பி உதவி செய்கிறது நன்றி. இந்த உலகத்தையும் இந்த உடம்பையும் உயிரையும் உணர்வையும் கொடுத்த பகவானுக்கு நாம் காட்ட வேண்டிய நன்றி என்னங்கிறார் அவர். அதுதானே பக்தி இல்லையா? அந்த சுவாமிக்கு நன்றி காட்ட வேண்டாமா? அப்படி நன்றி மறந்திருந்து பாவம் பண்ணின திருப்புர அசுரர்களை எரிச்ச சுவாமி நன்றி உள்ளவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய பகவான் அப்படின்னு சொல்லி ஒற்றியூர் இறைவனை வணங்கி பாடி
அங்கிருந்து திரு மயிலாபுரி வரணுங்கிற எண்ணத்தோடு இருக்கார். அவர் மயிலாப்பூர் வரப்போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணினாராம், சேக்கிழார் சொல்கிறார், மகர தோரணம் வன்குலை கமுகொடு கதலி நிகரில் பல்கொடி தாமங்கள் அணி பெற நிறைத்து நகர நீள் மருகியாவையும் நலம் புனைய அணியால் புகரில் பொன்னுலகு இழிந்ததாம் என பொலிவித்தார். திருவத்தியூர்லேருந்து மயிலாப்பூர் வரல பந்தல் போட்டிருக்க, அற்புதமான வஸ்திரங்களால் அலங்காரம், அங்கங்க வாழை கமுகு தோரணங்கள், விதவிதமான புஷ்ப மாலைகள், அப்புறம் என்ன பூமி பூரா பன்னீர் சந்தனமும் குழைச்சு தெளிச்சு கோலம் போட்டு ஏற்பாடு பண்ணினார். அவ்வளோ பக்தி அவருக்கு. பிரத்யக்ஷமாக பகவானோட சொரூபமாகவே சம்பந்தமூர்த்தியை நினைக்கிறதுனால அங்கேருந்து மயிலாப்பூர் வரப்போறார் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. அவர் எதிர்கொண்டு அழைக்கணுமே அப்படின்னு இவர் இங்கேருந்து சகலவிதமான மரியாதைகளோடு கிளம்புறார். சம்பந்தமூர்த்திகள் திருவத்தியூர் பகவான்கிட்ட படம்பக்கநாதரோட உத்தரவு வாங்கி கொண்டு முத்துச்செவிகள் அடியார்களோட சமுத்திர கர ஓரமாக எழுந்தருள்றார். அவரை பார்க்கிற பாக்கியம் கிடைச்ச உடனேயே மாரில் வன் பெருவணிகரும் தொண்டரும் மலர்ந்த நீர் சேர் தவ குழாத்தினை நீளிடை கண்டே ஆறு சூடினார் திருமகனார் அணைந்தார் என்று இரிலாததோர் மகிழ்ச்சியினால் விழுந்து இறைஞ்ச. ஆறு சூடினார் திருமகனார் கங்காதரருடைய குழந்தை. சிவனடியாருங்கிறது விசேஷம், சிவபக்த சிரேஷ்டருங்கிறது விசேஷம், சிவ கொழுந்துங்கிறது விசேஷம், சிவபெருமானுடைய திருமகன்கிறது அதி விசேஷம். இவருக்கு மட்டும் நான் நினைச்ச காரியத்தை பண்ணும்படியான பாக்கியம் கிடைச்சிருதுன்னா என்ன மாதிரி பாக்கியசாலி யார், இந்த மாதிரி ஒரு பேரு பெற்றவர் யாருங்கிற எண்ணத்தோட விழுந்து நமஸ்காரம் பண்ணி மரியாதைகள்லாம் சமர்ப்பணம் பண்ண சம்பந்தமூர்த்திகள் அவரை கண்ணால் பார்த்து அனுகிரகம் பண்ணினார். பக்கத்தில் இருக்கிற பக்தர்கள்லாம் சொன்னால், பெரிய சிவபக்தர் வேர் மயிலாப்பூரில் இருக்கார், நல்ல வசதி உள்ள வணிகர், செல்வ செழிப்பை காட்டிலும் செழிப்பானது சிவபக்தி அவரோடது. அப்புறம் கிட்ட மெதுவாக சொல்கிறார், ஒரு அழகான பொண்ணு உண்டு, அந்த பொண்ணை சிவபக்தால் கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு. ஏன்னா திருப்பத்தியூர் அடியார்களுக்கெல்லாம் மயிலாப்பூர் கதை தெரியுமே, இவர் கூட சீர்காழி வந்து வாளுக்கு வேலை தெரியாமல் இருக்கலாம், திருவத்தூர் பக்தாலும் கூட வராள, வாளுக்கு மயிலாப்பூர் சமாச்சாரம் தெரியுமே. அவன் மெதுவாக சொல்கிறான், குழந்தைய பாம்பு கடிச்சுடுத்து, ஆனால் தேவரீருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு மனசில் இருந்ததுனால தகனமான அந்த அஸ்தியை சாம்பல் எல்லாம் ஒரு அழகான குடத்தில் போட்டு அந்த பொண்ணு அதில் இருக்கிறதாகவே பாவித்து கன்னி மாடத்தில் வச்சுட்டு இருக்கார், உங்களோட அனுகிரகத்துக்காக காத்துட்டு இருக்கார். எல்லாத்தையும் உள் வாங்கிண்ட நேர கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வரார். வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம், கல்பகாம்பிகையும் தரிசனம் பண்ணிட்டோம், சிவராஜன் செட்டியார் எதுவும் இவர்கிட்ட சொல்லிக்கல, அடியவர்கள் சொல்லாமையே சம்பந்தமூர்த்திக்கு தெரியும். அடியவர்களும் சொன்னான், கோவிலுக்குள்ளே வந்து சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணி அம்பாவை பார்த்துட்டு வெளியில் வந்து அவருக்கு என்ன தோணித்து, இவருக்கு பகவான் பண்ணக்கூடிய அனுகிரகத்தில் பக்தாளுக்கு பக்தி அதிகமாகணும், பக்தி இல்லாதவாளுக்கு பக்தி வரணும், யாரெல்லாம் நம்ம சைவ சமயத்தை இகழறாளோ அவள்லாம் திருந்தணும், இவ்வளவு இந்த ஒரு காரியத்தில் நடக்கணும்னு நினச்சாரார். அத்திரத்து முன் நிகழ்ந்தது திருவுள்ளத்தமைத்து சித்தம் இன்புரு சிவநேசர் தம் செயல்வாய்ப்ப பொய் தவ சமன் சாக்கியர் புறத்துறை அழிய வைத்த அப்பெரும் கருணை நோக்கால் மகிழ்ந்தருளி. சிவன செட்டியார் அப்படி பார்க்குற, அவர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி அடியேன் அவன்னா சொன்னா, உங்கள் பொண்ணு இருக்கிற அந்த கு
குடம் இருக்கு இல்லையா? ஆமாம், அதை இங்கே எடுத்துன்னு வாங்க. கோவிலுக்கு வெளியில் வந்து நிற்கிறார் சம்பந்தர், இங்கே கொண்டாங்க. ஆஹா, இவரை கன்னிமாடத்துக்கு எப்படி கூட்டின்னு போகிறது, இல்லை இவர் வருவாரா, எப்படி அது எடுத்துன்னு வருது, கோவிலுக்குள்ளே கொண்டு வர முடியாது, இப்படி நிறைய குழப்பத்தில் இருக்கார் அவர். கோவிலில் தரிசனம் மட்டும் வெளியில் வந்து எடுத்துன்னு வாங்க அப்படின்னு. உடனே ஓடுறார் சிவநேசன் செட்டியார், கூட அவரோட வேலையாட்கள்லாம் போகிறா, அடியவர்கள்லாம் போகிறா. அங்கே போய் தன் பொண்ணை இடுப்பில் தூக்கிட்டு வரா, அப்போல பாவனையோட அந்த குடத்தை எடுத்துன்னு வந்து சம்பந்த மூர்த்திகள் முன்னாடி இப்படி சமர்ப்பணம் பண்ணினா, திருமுன்பு சேர்த்தா வச்சுட்டா. அப்போது பகவானை பிரார்த்தனை பண்ணுறார், கபாலீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறார். கபாலீஸ்வரர்கிட்ட இந்த பொண்ணுக்கு உயிர் கொடுன்னு கேட்கலை இந்த பதிகத்தில், அது ஒரு அழகு. இதில் நான் சிவநேசன் செட்டியாரை பொறுத்தவரையிலும் உடம்பு போயிடுத்து, சம்ஸ்காரம் பண்ணியாச்சு, என் பொண்ணு அதில் இருக்காங்கிற பாவனை அவருக்கு இருக்கு. அதனால் அவள்கிட்ட பேசுகிறாப்பில் தான் அந்த பதிகமே இருக்கும், அது ரொம்ப அழகு. கங்கை வார் சடையார் கபாலீச்சரத்தணைந்து துங்க நீள் சுடர் கோபுரம் தொழுது புக்கருளி மங்கை பங்கர் தம் கோயிலை வலம் கொண்டு வணங்கி செங்கை சென்னி மேற்குவிந்திட திருமுன்பு சேர்ந்தார். தேவதேவனை திரு கபாலீச்சரத்து அமுதை பாவை பாகனை பரிவுரு பண்பினால் பரவி மேவு காதலின் விரும்பிய விரைவினால் விழுந்து நாவின் வாய்மயிர் போற்றினார் ஞான சம்பந்தர். என்ன நடக்க போகிறதுன்னு பார்க்கறதுக்கு இங்கே பக்தர்கள் கூட்டம் நெருக்கி அடிச்சு நிற்கிறதே, நம்பிக்கை இல்லாதவள நிறைய பேர் நிற்கிறா, என்ன தான் நடக்கிறது பார்க்கலாம். அந்த பொண்ணு செத்து போயிடுத்து, சாம்பலையும் இளமையும் வச்சு என்ன பண்ண போகிறார் இந்த பிள்ளை பாட்டு பாடி அப்படின்னு ஒரு கூட்டம். அங்கே ஆகாசத்தில் தேவர்கள்லாம் திரண்டு நிற்கிறாளாம் அந்த அற்புதத்தை பார்க்கறதுக்குங்கிறார் சக்கிழர். நீடு தேவர்கள் ஏனுகோர் விசும்படை நெருங்கங்கிற தேவர்கள் தேவலோகத்தில் அமிர்தம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவா, அது சாப்பிட்டுட்டா மரணம் இல்லை, மரணம் ஆனவா மேலே அமிர்த துளி பட்டுதுன்னா அவள் எழுந்திருந்துருவா. அவள் அமிர்தம் கொண்டாங்கன்னு இவர் சொல்ல போகிறதில்லை, இவர் வாக்குங்கிற அமிர்தத்தினால அவளுக்கு அனுகிரகம் பண்ணினார்னு சொல்கிறார் சேக்கிழார். வாக்கு அமிர்தத்தினாலே அனுகிரகம் பண்ணினார். அந்த கலசத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறார், ரொம்ப அழகு இதெல்லாம். மண்ணினீர் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்த்தல் உண்மையாமெனின் உலகர் முன்பு வருக என உரைப்பார். அம்மா உனக்கு தெரியாது இல்லை, உங்கள் அப்பா அவன் அப்படி தான் வளர்த்துருக்க. பூமியில் பிறவி எடுத்து அதோட பிரயோஜனம் பிறவி பயன் என்ன தெரியுமா? மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல்ங்கிற பரமேஸ்வனுடைய பக்தர்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுங்கிறதுக்கு தான் மனுஷ ஜென்மாவே. அந்த அடியவர்களுக்கு பண்ணக்கூடிய உபசரணையும் ஈஸ்வரனுக்கு பண்ணக்கூடிய பூஜைகளையும் விழாக்களையும் கண்ணால் பார்க்கிறது, இதுதான் இந்த பிறவி பயன் அப்படிங்கிறது சத்தியம். இதுதான் மகான்கள் சொல்லியிருக்கா, இது உண்மை. அதுக்காக நீ வெளியில் வா அப்படின்னு கூப்பிடுறாரு அவளை. உண்மையாமினில் உலகர் முன் வருக அப்படின்னு சொல்லி மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலி சரமமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டு இட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். மா புன்ன மரத்தடியில் அம்பாள் பூஜை பண்ணி அதை ஏற்றுக்கிறதுக்காக இந்த மயிலாபுரிக்கு வந்து சுவாமி அமர்ந்திருக்கார்.
அவர் தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய சிவபக்தர்கள் வரா, கணங்கணமாக வரா. அவளுக்கு சாப்பாடு போடுற பாக்கியம் இல்லாமல் இப்படி இருக்கலாமா உள்ள? அந்த ஊரில் நடக்கிற அத்தனை உற்சவத்தையும் இதில் சொல்கிறார். அப்படியே என்னென்ன மாதத்தில் என்னென்ன உற்சவம் நடக்கிறதுன்றத சொல்லி அது நீ பார்க்க வேணாமா, நீ வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறார். மைப்பயந்த உன் கண்மட நல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்றான் கபாலி சரமர்ந்தான் ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். அம்மா, ஐப்பசியில திருவோண விழா நடக்கும்மா, நிறைய சாதுக்கள் வருவா, அவ்வளவு பேர் சுவாமி தரிசனம் பண்ணவுன அடியார்கள்லாம் அவளை அழிச்சுட்டு போய் அன்னம் பாலிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவா. அது பார்க்கறது ஒரு பாக்கியம் இல்லையோ? அதை பார்க்காம நீ இருக்கலாமா, வெளியில வா. அந்த குடத்துல ஒரு மாறுதல் தெரிகிறது எல்லாரும் கவனிக்கிறா. இவர் பாட முதல் பாட்டு முடிஞ்ச உடனேயே எலும்புகள் கூட ஆரம்பிக்கிறது உள்ள. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறா. வளை கைமட நல்லார் மாமயிலை வண்மருகில் துளக்கில் கபாலி சரத்தான் தொல்கார்த்திகை நாள் தளத்தேந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். மா, கார்த்திகை மாதம் இந்த ஊர் பொம்மநாட்டிகள்லாம் சுவாமிக்கு தீபம் ஏந்தின்னு போவா, அந்த பாக்கியம் உனக்கு வேணாமோ, வா வெளியில வா. ஊர்த்திரை வேலை உலாவும் உயர்மயிலை கூர்த்தரு வேல் வல்லார் கொற்றம் கொள் சேரிதனில் கார்த்தரு சோலை கபாலி சரம் அமர்ந்தான் ஆர்த்திரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய். இந்த இடத்துல வேலை உலாவும், வேலைனா சமுத்திரம், சமுத்திர கரையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரம்னு சொல்றார். இதை வச்சுதான் அடியவர்கள் சொல்றா, கடற்கரையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வேற்று மதத்து தேவாலயம் தான் கபாலீஸ்வரர் கோவில் இருந்த இடம்னு சொல்றான். இப்ப இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில் சிங்காரவேலருடைய சன்னதியா இருந்து சாமியை காப்பாத்துறதுக்காக, பகவான் பக்தாளை காப்பாத்துறார், எப்பவும் பக்தாலும் சுவாமியை காப்பாத்துறாரு இல்லையோ, அர்ச்சாவதார மூர்த்தியை அப்படி கொண்டு வந்துதான் இங்க வைக்கப்பட்டிருக்கார் சுவாமின்னு சொல்றா. மீனவர்கள் இருக்கக்கூடிய சேரிக்கருகில் இருக்கிற அப்படின்னு சொல்றாரு, அவ்வளவு தெளிவா சொல்றாரு. இதுல அந்த கோவிலில் திருவாதிரை உற்சவம் நடக்குமே, நீ அதை பார்க்க வேணாமா அப்படி சொல்லிட்டே வர்றார். தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், மாசி நடனம் ஆடல் காணாதே போதியோ பூம்பாவாய், பங்குனி உத்திர நாள் ஒலி விழா காணாதே போதியோ பூம்பாவாய், அஷ்டமி நாள் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய். ஒரு ஒரு பாட்டிலையும் அவர் அழகா அந்த உற்சவத்தெல்லாம் வர்ணிக்கிறார். சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவம் ரொம்ப நாள் நடக்கும், அதை நீ பார்க்க வேணாமோ, எழுந்துருமா அப்படின்னு சொல்ல என்ன நடந்ததுன்னு சொல்றார் சேக்கிழார். ஆன தன்மையின் அத்திருப்பாட்டினில் அடையவே போன வாயுவும் வடிவமும் பொலிவோடு நிரம்பி ஏனை அக்குடத்து அடங்கி முன் இருந்து எழுவதன் முன் ஞான போன கற்பின் சமன் பாட்டினை நவில்வார். பத்தாவது பாடல் அவர் சொல்லும் பொழுது காணமர் சோலை கபாலி சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் வான சம்பந்தத்தோடு வான சம்பந்த தவறோடும் வாழ்வாரே. பாடி முடிச்ச உடனே குடம் உடஞ்சதுன்னா, அந்த பொண்ணு வந்துட்டான்னு சாதாரணமா சொல்லாமல், இப்ப 12 வயசு இருக்கும் இல்லையா, இருந்தா 12 வயசு பொண்ணா வந்தாங்க. எடுத்த பாட்டினில் வடிவு பெற்று இரு நான்கு திருப்பாட்டு அடுத்த அம்முறை 12 ஆண்டு அளவணைந்து தொடுத்த வெண்சமன் பாட்டினில் தோன்றிடக் கண்டு விடுத்த வேட்கையர் திருக்கடை காப்பு மேல் விரித்தார். அத்தனை பேர் ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவான்னு சொல்றா, ஆகாசத்திலிருந்து புஷ்பமாரி பொழியறது. அவளோட அழகு அப்பேற்பட்ட அழகா இருக்கான்,
அவள் அதுக்கு முன்னாடி ஜாஸ்தி பேர் பார்த்ததில்லை. ஏன்னா கன்னி மாடத்தில் தான் வச்சுருந்தா. அதுவும் 7 வயசு பொண்ணாக, அதுவும் இப்போ 12 வயசு பொண்ணாக அத்தனை அழகோடு இருக்கா பார்க்கறதுக்கு. அந்த அழக சேக்கிழா ரொம்ப விஸ்தாரமாக வர்ணிக்கிறார். அந்த அழகை பிரம்மதேவன் பார்த்தாராம் ஆகாசத்துலேருந்து. என் சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கே, நான் வந்து இதுவளை விட ஒரு அருகில் இருக்கக்கூடாதுன்னு அப்பேற்பட்ட அழகோட திலோத்தமையை படைத்தேன். திலோத்தமையை விட அழகாக இருக்காளே அப்படின்னு பார்க்குறாளா. இவரும் பார்த்தாராம் இந்த பொண்ணோட அழகை. இவர் எப்படி பார்த்தார், பிரம்மதேவன் எப்படி பார்த்தாருங்கிறத சொல்கிறார். எண்ணில ஆண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழின் வெள்ளமும் நண்ணு நான் முகத்தால் கண்டான் அவளினும் நல்லாள் தன் பால் புண்ணிய 16 ஆண்டு பேர் பெரும் புகழிவேந்து. இவருக்கு 16 வயசு அப்பா, சம்பந்தமூர்த்திக்கு 16 வயசு ஆயிடுது. அந்த காலத்து வழக்கப்படி கல்யாண வயசு, அவளுக்கு 12 வயசு. அப்போ நல்ல யவ்வன பிராயம். இவர் எப்படி பார்க்கிறார், கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தார் கண்டார். சிவபெருமானுடைய திருவருள்னு பார்க்குறாராம். அந்த அழகை அவர் பார்க்குற பார்வை வேறு, பிரம்மதேவன் பார்க்குற பார்வை வேறு அப்படி சேக்கிழா சொல்கிறார். அத்தனை பேரும் ஆனந்தப்பட்டு ஆரவாரிக்க சிவநேசன் செட்டியாரோட பாவம் எப்படி எப்படி இருந்துக்குன்னு நினச்சி கூட நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா. இது நடக்கும்ங்கிற ஒரு திட பக்தி அவருக்கு இருந்தது, இப்படி நடக்கும்ங்கிறது அவருக்கு தெரியாது. அவரை பார்த்து சம்பந்தமூர்த்தி சொல்கிறார், குழந்தை அழிச்சுன்னு போங்க வீட்டுக்கு அப்படின்னுட்டார். பொண்ணோடு விழுந்து நமஸ்காரம் பண்ணி, என் மனசால வாக்குனால இவ்வளோ உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன், செயலால் அது நடக்கணும், கருணை கூர்ந்து ஏற்றுக்கணும், ரொம்ப தயவாக கேட்டுக்கிறேன் அப்படின்னார். இல்லை இது முறையில்லையே, தகாதுங்கிறார். ஏன் அப்படிங்கிறார், உங்களுக்கு பிறந்த பூம்பாவை விதிவசத்தினால் காலம் ஆயிட்டா, இப்போது கபாலீஸ்வரர் அனுகிரகத்தினால நான் பதிகம்பாடி இவள் திருப்பி உயிரோடு வந்ததுனால, இழந்து போன ஆண்டுகளும் சேர்ந்து வந்ததுனால எனக்கு பொன்முறை ஆகிடுறது. இப்போ 16 வயசு பையன் சொல்கிறார், உங்களுக்கு எப்படி புதல்வின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ எனக்கும் புதல்வி ஆகிட்டா, கல்யாணம் பண்ணிக்கிறது நியாயமா அப்படின்னு சாஸ்திர சம்பிரதாயங்களை எடுத்து சொல்கிறாருங்கிற சேக்கிழ அவரால் ஏற்றுக்க முடியல, ஆனால் மறுக்கவும் முடியல. அவர் சொல்கிறது நிஜம்தானே. ஷிரடி கிட்டக்க நேவாசேன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஞானேஸ்வர் மகாராஜ் பகவத்கீதைக்கான வியாக்கியானம் ஞானேஸ்வரிங்கிறது எழுதுறதுக்காக அவர் அண்ணாவும் குருநாதருமான நிவர்த்திநாதர் சொல்ல உட்காந்துக்கும் பொழுது ஒரு அழுகுரல் கேட்க, அந்த அழுக வந்த இடத்த நோக்கி வாழலாம் போனால் ஒருத்தர் மாண்டு கிடக்கிறார். அவர் மனைவியிலேருந்து வருவகாராலும் அழறா, பார்த்தா வியாதி வந்து போனவர் மாதிரி தெரியல, அகால மரணம் பாவம், என்ன எதுன்னு விசாரிக்கிறா, பேர் என்னன்னு கேட்குறா. எல்லாரும் சொல்கிறா சச்சிதானந்துங்கிறா. சச்சிதானந்தம்னா சத்து சித்து ஆனந்தம் இறைவன் அர்த்தம். சச்சிதானந்தத்துக்கு ஏது மரணம்னா, ஞானேஸ்வரர் மாதிரி வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், என்னுடைய விதிப்படி என் பிராணம் போயிடுத்து, இப்போ இந்த உயிர் இவர் கொடுத்துருக்கார், அதனால் நான் இவருக்கு சொந்தம், ஆனால் இவர் கூடவே இருந்து இனிமேல் இவர் சொல்கிறதெல்லாம் நான் எழுதுவேன், அந்த பணியை செய்வேன்னு உட்காண்டு அந்த ஞானேஸ்வரிங்கிற பகவத்கீதா வியாக்கியானத்தை அவர் தான் எழுதினார் அப்படிங்கிறது சரித்திரம். நீங்கள் நேவாசை போனால் எந்த தூணில் சாஞ்சனி ஞானேஸ்வர மகாராஜ் இந்த ஞானேஸ்வரியை சொன்னாரோ அந்த இடத்து பக்கத்துலேயே அவருடைய சன்னதியும் இந்த சச்சிதானந்த பாபான்னு அவர் எழுதுறதுமாக அங்கே போனால் நம்ம தரிசனம் பண்ணலாம். அவர் ஆம்பளை கூடவே இருக்கேன்னு வந்துவிட்டார், ஒரு பொம்மை நாட்டி என்ன பண்ண முடியும், அப்பா சொன்னது அவளுக்கும் தெரியும். சம்பந்தமூர்த்திக்கு நம்ம அர்ப்பணமாக போகிறோங்கிற இடம் அவளுக்கும் இருந்தது, அவர் சொன்னதில் இருக்கிற நியாயத்தை யாராலையும் மறுக்க முடியல. சரி பரவாயில்ல, இது ஒரு உங்கள் ஆசீர்வாதத்தோடு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணுறேங்கிற அளவுக்கு மனசில் ஒரு ஏற்புன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த கன்வின்சிங் ஒரு இது வரல அவருக்கு.
என்ன பண்ணிட்டார், நீ இனிமே கன்னி மாடத்திலேயே இருந்துட்டார். அவ்வளோதான், உனக்கு கல்யாணம் வேண்டான்னுட்டார். அவளும் அதையே நினச்சிட்டு இருந்தா, சம்பந்த மூர்த்திகளையே தியானம் பண்ணி சிவகதி அடைஞ்சாள்னு சொல்றது சரித்திரம். வேற கல்யாணம் பண்ணிக்கல, அப்பேற்பட்ட அழகும் அவ்வளவு செல்வமும் இருக்கு. ஆனால் சம்பந்த மூர்த்திகளை தெய்வமாக வழிபட்டு மனசில் நினச்சின்றிருந்து அவர் அடைஞ்சுட்டாள் அப்படின்னு சொல்லப்படுறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திரத்திலையும் ஷடங்கவி சிவாச்சாரியார் பண்ண ஏற்பாடு பண்ணியிருந்து அந்த கல்யாணம் ஈஸ்வர சங்கல்பத்தில் நடக்காமல் போனது அவர் சரித்திரத்தை நாம் பார்த்தோம். அந்த பெண்ணும் சுந்தரமூர்த்தி சுவாமியே நினச்சிண்டு அவர் சரணத்தை அடைஞ்சாள்னு தான் இருக்கே தவிர, சிவகதி அடைஞ்சாள்னு இருக்கே தவிர, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சிஷ்யர் சுவாமி பிரம்மானந்தர்னு இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மானச புத்திரர்னு அவரை சொல்லுவார். விவேகானந்த சுவாமியை அவர் குரு புத்திரங்கிற பாவனையில் வணங்கியிருக்கார். அவள் சம வயசுக்காரால் இருந்தால் கூட ராமகிருஷ்ணா மிஷனில் அந்த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தவர் அவர். அந்த ஆர்டரில் 1916 வருஷம் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய தென்னக தூதர்னு சொல்லும்படியான சுவாமி ராமகிருஷ்ணானந்தருடைய ஏற்பாட்டில் அவர் தென்னகம் வந்தபோது மயிலாபுரியும் வந்தார். ராமகிருஷ்ண மடத்தில் தங்கியிருக்கார். அவருக்கு மயிலாபுரியை பற்றின முழு விவரங்கள் தெரியாது. கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்கார், அம்பாள் மயிலா வந்து பூஜை பண்ணினாங்கிற அளவுக்கு தெரியும். சொல்லியிருப்பாவா யாராவது? அவர் வங்காளத்தில் இருந்தவர் தானே. ஒரு நாளைக்கு மடத்தில் பஜனை நடந்துட்டு இருக்கு, நாம சங்கீர்த்தனம். அதில் தன்னை மறந்து அவர் ஈடுபட்டு ஆடி பாடின்னு இருக்கிறது அவருக்கு ஒரு பாவ திருஷ்டின்னு சொல்லக்கூடிய தெய்வீக பேருணர்வு காட்சி, டிவைன் விஷன் ஏற்பட்டது. அதில் கபாலீஸ்வரர் கோவில் குளம் தெரிகிறது, அங்கே ஒரு எலும்பு கூடு தெரிகிறது. அந்த எலும்பு கூடு ஒரு பொண்ணாக மாறி கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு தரிசனம் ஆச்சு இருக்கு. விசித்திரமாக இருக்கே, என்னது இது அப்படின்னு நினச்சிண்டு பஜனை முடிஞ்சவொடனே அங்கே இருக்கிற பக்தாவை விசாரிக்கிறார். அவன் அங்கம் பூம்பாவை சரித்திரம் சொல்கிறான். இப்போ எப்பவோ எத்தனை நூற்றாண்டுகள் முன்னாடியோ நடந்த சரித்திரத்தை இந்த தமிழ் மாநிலத்துக்கு நேரடி தொடர்பு இல்லாத பிரம்மானந்த சுவாமிக்கு பகவான் தரிசனமாக காட்டினார். அதை சிலிர்த்து போயிட்டார். இப்படி ஒரு சரித்திரமா, ஞானசம்பந்த மூர்த்திகள் பாடி எலும்பு பொன்னானதா, ஆச்சரியம் இல்லையா? இன்னைக்கு கபாலீஸ்வரர் போனால் அந்த துவஜஸ்தம்பம் கொடிமரத்து பக்கத்தில் அங்கம்பொம்பாவை சன்னதி இருக்கிறது நம்ம பார்க்க முடியறது. ஞானசம்பந்த மூர்த்தி அங்கே பாடுறாப்பிலையும் அந்த குடம் உடஞ்சி அந்த பொண்ணு எழுந்து வராப்பிலையும் விக்கிரக திருமேனி வச்சிருக்கா. கோவிலில் முன்னாடியே சித்திரப்படத்தில் இந்த சரித்திரம் எல்லாமே ஒரு காலத்துக்கு இருந்தது நான் பார்த்துருக்கேன். இந்த அற்புதமான லீலை அது முடிஞ்சு ஞானசம்பந்த மூர்த்தி அங்கேருந்து திருவான்மையூர் வராருன்னு சொல்லப்படுறது. அங்கே இருக்கக்கூடிய வன்மீகநாதரை தரிசனம் பண்ணி அங்கே பாடி அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி சீர்காழிக்கு வர்ற வழியில் திரு இடைச்சுரம், திருக்கழுக்குன்றம், அச்சிறுப்பாக்கம், திரு அரசரி, புறவார் பனங்காட்டூர் இதெல்லாம் தரிசனம் பண்ணி கொண்டு சிதம்பரத்துக்கு வரார். சிதம்பரத்தை தீட்சிதாள்லாம் அவரை வரவேற்று உபசரணை பண்ண கூத்தபிரானுடைய நடராஜருடைய அற்புதமான தரிசனம் அனுபவிச்சுட்டு அங்கேயே இருந்து சுவாமியை பாடிக்கொண்டிருக்கார். சீர்காழியும் சிதம்பரம் கிட்டக்கு தானே, சிதம்பரம் வந்துட்டாருங்கிற செய்தி கிடச்ச உடனே அவரை வரவேற்கிறதுக்கு சீர்காழியில் இருக்கிற பக்தர்களும் வைதிகாலும் சிவபாத ஹிருதயருமே தில்லை வந்தான்னு சொல்கிறது. அவள் எல்லாரும் வந்து அவரை வரவேற்க நடராஜ பெருமாட்ட உத்தரவு வாங்கி கொண்டு சீர்காழிக்கு வரார். ஊர் அற்புதமான வரவேற்பு கொடுக்குற அவருக்கு. அவ ஊர் பிள்ளை தான் அப்படின்னா கூட ஒரு ஒருத்தனமும் பெரிய பெரிய யாத்திரை போயிட்டு வர்றார். ஒரு ஒரு யாத்திரையிலும் ஒரு ஒரு லீலைகள் நடக்கிறது. அது பக்தர்கள் மூலமாக இவ கேள்வியும் படுறா.
ஒரு ஒரு முறையும் ரொம்ப சிறந்த அற்புதமான வரவேற்பு கொடுக்குறா. அவர் சீர்காழியில் இருக்கும்போது நிறைய விதவிதமான பதிகங்களை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். பெரியவா வந்து இந்த தேவாரத்தை பற்றின பேசின பேச்சில் அப்பா ஒரு தரம் கேட்டாராம், குழந்தை நிறைய பாட்டு ஆகிடுதே, இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்க, அத்தனை பாட்டுகளுடைய அதில் உள்ள விஷயங்கள் வரிகள் வராப்பில் அமைச்சு திருஎழு கூற்றறிக்கைன்னு ஒன்று பண்ணினார்னு பெரியவா சொல்கிறார். அதே மாதிரி அருணகிரிநாதர் திருஎழு கூற்றறிக்கைன்னு ஒன்று பண்ணியிருக்கார். ஒரு ஜீவன் எப்படி உற்பத்தி ஆகி சுவாமி அடையிறதுங்கிற வர்ணனை எல்லாம் வர்ற அந்த இடத்துல முருகப்பெருமானை சொல்லும்போது ஞானசம்பந்தராக உள்ள முருகப்பெருமானே சொல்கிறார். அப்போ சீர்காழியில் அவர் இருக்கிற காலத்தில் முருகநாயனார் திருநீலநக்க நாயனார் இவாள்லாம் வந்து அவர் அங்கே தரிசனம் பண்ணுறா. புகலூரில் அப்பர் பெருமான் சிவபெருமான் சரணத்தை அடைஞ்சார் அப்படிங்கிற அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது முருகநாயனாரை பற்றி சொல்லப்படலை. பிற்பாடு இந்த இடத்துல சீர்காழிக்கு அவர் வர்றதும் சம்பந்தமூர்த்திகள் கல்யாணத்தில் அவரோடு இருந்து அவருடைய சிவஜோதி அடைகிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடைக்காலத்தில் அவர் க்ஷேத்ராடனம் போயிருந்திருக்கலாம், அதை பற்றி சொல்லப்படலை. 16 வயசு ஆயிடுத்துன்னு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு அப்பாவுக்கு எண்ணம். மெதுவா அம்மாவோட வைதிகாலோட முறைப்படி இந்த பேச்சு ஆரம்பிக்கிறார். நீங்கள் வைதீக தர்மத்தையும் சைவத்தையும் விளங்க வைக்கிறதுக்காகவே வந்திருக்கேள். கல்யாணம் ஆனாலும் நல்லா பக்தி பண்ண முடியும், வேத நெறிப்படி வாழ முடியும்னு காட்டுறதுக்காக ஒரு நல்ல உத்தமமான குலத்தை சேர்ந்த ஒரு கன்னிகை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் உத்தரவு தந்தால் அதுக்கு மேற்கொண்டு காரியங்கள்லாம் பண்ணலாம், ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படின்னு தகப்பனாரும் வைதிகாலும் சொல்ல, நீங்கள் சொல்கிறது சாஸ்திர சம்மதமான விஷயந்தான், எனக்கு பொருந்தாது. என்ன இப்படி சொல்கிறேள், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சமர்த்த ராமதாசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம அம்மா நினச்சா கல்யாணத்தன்னைக்கு விட்டு விட்டு ஓடி போயிட்டாருன்னு அவரோட சரித்திரம் இருக்குது. இந்த லக்னாஷ்டகத்தில் சொல்லும்பொழுது நல்ல லக்னம் வந்துடுத்தும் நல்ல நேரம் வந்துடுத்துங்கிறத சுலக்னே சாவதான சுமுகூர்த்தே சாவதான லக்ஷ்மி நாராயண தியான சாவதான அப்படின்னு பஜனை இப்போ சொல்கிறா. அது மாதிரி அங்கே மந்திரங்கள் சொல்கிறத அவருக்கு இப்படிப்பட்டு தான், அவர் பேர் நாராயணன்னு பேர், சாவதான் நாராயணா எச்சரிக்கை மாட்டிக்க போகிற தப்பிச்சுடுன்னு பட்டுதா. அப்போ 12 வயசு அவருக்கு ஓடி போயிட்டார் கல்யாண மண்டபத்தில் இருந்து. அதுக்கப்புறம் தபஸெல்லாம் பண்ணி ராமச்சந்திரமூர்த்தியை நேருக்கு நேர் பார்த்து அருள் பெற்று நாராயணன் சமர்த்த ராமதாசராகி சீதாதேவியோட உத்தரவுனால முதல்ல உன் தாயார் தரிசனம் பண்ணிட்டு எங்கே வேணா போகணும்னு சொல்கிறான். நாம பிரச்சாரம் பரிவிராஜக வாழ்க்கை துறவு வாழ்க்கை எல்லாம் சரி, முதல்ல அம்மாவை போய் தரிசனம் பண்ணு. தன்னை பிரிஞ்ச தாபத்தினால கண்ணும் இழந்து போகிற வருவாளெல்லாம் நாராயணனா நாராயணனான்னு அழுதுன்னு இருக்கிற அம்மாவை பார்க்க வரார். யாரோ பிக்ஷு வந்திருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய மூத்த மருமகளை கூப்பிட்டு அம்மா பிக்ஷை போடுன்னா, பிக்ஷை போட வந்தா எனக்கு இந்த பிக்ஷை வேண்டாம்னார். நிமிந்து பார்க்கிறா, ரொம்ப நாள் கழித்து பார்த்தாலும் அடையாளங்கள் கொஞ்சம் நம்ம மச்சினர் தானோன்னு தோன்றது. மாமியார் காதில் போய் உங்கள் சின்ன பிள்ளை தான் வந்திருக்கார் அப்படின்னு நாராயணான்னு அம்மா கூப்பிட்ட கிட்ட வந்து கட்டின்றார் அம்மாவை. தன்னுடைய ஜபமாலையால் கண்ணை தடவி கொடுத்தார். அம்மாவுக்கு பார்வை வந்து கொடுத்து என்னடா சுவாமிகளாக போயிட்டியா நீன்னு கேட்குறா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேனே, அது பிடிக்கலேருந்து ஓடி போயிட்டியா, கல்யாணம் வேண்டாம்னு நீ சொன்ன நான் கேட்கலையேண்ணா. இல்லைம்மா கல்யாணம் ஆயிடுத்துன்னார். அப்படியா, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையேடா, சுவாமிகள் மாதிரி இருக்கியே. கல்யாண சேஜே கல்யாண ரகுராயா சே குணகான ராமகாவா ராமத்யாவா ராமஜீவிச்சா விசாவா ராமகாவா ராமத்யாவா
கல்யாணம்ங்கிறதுனா மங்களகரமானதுமா, அது ராமனை பாடுறது. அவருக்கு எனக்கு ஆயுடு தின்னுட்டார். இவர் அதனால் ஏன் மறுக்கிறார் அப்படின்னா, சிவபெருமானோட சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறத இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு அதுக்கு நியாயமாக வாழ முடியாதேங்கிற எண்ணம் அவருக்கு. ஆனால் வைதிகால் திருப்பி திருப்பி சொல்கிறார், தகப்பனாரும் கேட்டுக்கிறார் அப்படி யோஜனை பண்ணார். அதுவே இறைவனோட திருவருள் ஆனால் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு விட்டார். ஏன்னா அந்த திருமணம்ங்கிறது ஏற்பாடு பண்ணும் பொழுது உலகியல் ரீதியான இந்த திருமணத்தில் ஒரு நதி கடலில் கலக்கிறாப்பில் ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட கலக்கக்கூடிய அந்த திருமணம்ங்கிறதுல சிவசாகரத்தில் இவர் கலக்க போகிற திருமணம் நடக்க போகிறது. அது வெளியில் சொல்லலை. அதுதான் இறைவன் திருவருளானால் அது நடக்கட்டும்னு சொன்னார். உடனே விசாரிச்சா திருப்பெருமணநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இன்றைக்கி ஆச்சாள்புரம்னு பேர், அந்த இடத்துல நம்பாண்டார் நம்பி அப்படின்னு இருக்கக்கூடிய நல்ல வைதிக சிரேஷ்டரும் நல்ல சிவபக்தருமான ஒரு உத்தமருக்கு ஒரு கன்னிகை இருக்கா அப்படிங்கிறது கேள்விப்பட்டு அவரிடத்துல போய் பொன் கேட்கணும், அதுதான் முறை. சட்டுன்னு வந்து இப்பெல்லாம் எப்படி இல்லாமல் கல்யாணம் நடக்கிறதே அப்படிலாம் இல்லாமல் பெரியோர்களாக நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னா நிச்சயிக்கப்பட்டிருக்கணும், அது ஒன்று. அடுத்தது என்ன, பெண் வீட்டுக்கு போய் பிள்ளை வீட்டுக்காராக தான் கேட்கணும், அதான் முறை. இந்த மாதிரி ஒரு கன்னிக்கையை எனக்கு தருவேளா அப்படின்னு கேட்கணும். அவளும் சம்மதிச்சு தரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாள் குறித்து, அந்த காலத்தில் பத்திரிகையெல்லாம் பிரிண்ட் பண்ணுற வழக்கம் இல்லை, கையால் தான் பத்திரிகை எழுதுவா. அது முறைப்படி எழுதி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ண பிறகு பத்திரிகை கொடுக்கறதுங்கிறத விட தகவல் தெரிவிக்கிறது தான் அதிகம். ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் விஷயம் தெரிஞ்சு அப்படி பக்தர்கள் வரக்கூடியது. இவர் இங்கேருந்து போய் நம்பாண்டார் நம்பியை கேட்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார் செக்கிடார். எதிர்கொண்டு மணிமாடத்தினில் எய்தி இன்பமுரு மதுர மொழி பல மொழிந்து வரன்முறையால் சிறப்பளிப்ப சதுர்முகனின் மேலாய ஷண்பை வரு மறையவரும் முதிர் உணர்வின் மாதவரும் அணைந்த திறம் மொழிகின்றார். பக்தர்களோடு கிளம்பி அவ ஊருக்கு போய் சிவபாத ஹிருதயர்னு சொல்லாமல் சதுர்முகனின் மேலாய பிரம்மதேவன் விட உயர்ந்தவருங்கிறார். ஏன்னா பிரம்மதேவன் உயிர்களை படைக்கிறார். இவர் சம்பந்தமூர்த்திக்கு அப்பா இல்லையோ, எப்பேற்பட்ட ஸ்தானம் இது, நினைச்சு பார்க்க முடியாத உயர்ந்த நிலை. உடனே அவரும் சந்தோஷமா வரவேற்க, என்னுடைய குழந்தையான ஞானசம்பந்த மூர்த்திக்கு உம்ம பொண்ணை தருவேளான்னு பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன், இது சிவபெருமானுடைய சங்கல்பம் அப்படின்னு சொல்ல அவர் அளவில்லாத மகிழ்ச்சியோட, உம்முடைய பெருந்தவத்தால் உலகனைத்தும் ஈன்றளித்த அம்மை திருமுலைப்பாலிற் குழைத்த ஆரமுது உண்டார்க்கு. நீங்க பண்ணின பரம பாக்கியத்தினால உங்க தபசுனால ஜெகன்மாதாவுடைய திருமுலை பால் குடிச்ச குழந்தை, சாமானியப்பட்டவர் இல்லை அவர், அவருக்கு எம்முடைய குல கொழுந்தையாம் உய்ய தருகின்றோம். நீங்க சொன்னதுக்கு சம்மதம் என் குழந்தைய தரேன்னு சாதாரணமா சொல்லல, நாங்கள்லாம் உதாரணமாகறதுக்காக உய்வதற்காக கொடுக்குறோங்க. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைச்சிடுமா? சாதாரணமாக பொண்ணாத்துக்காரா பிள்ளையாத்துக்காராங்கிறத சம்பந்தம்னு தானே சொல்லுவா, சம்பந்திகள்னு சொல்லுவா. இப்போ நிறைய பேர் சம்பந்திங்கிற மந்தினா குரங்கு, சம்பந்தி இல்லை சம்பந்தி தான். ஆனால் ஞான சம்பந்த மூர்த்தியுடைய குடும்பத்தோட சம்பந்தம்னு சொன்னது எப்பேற்பட்ட பாக்கியம். எம்முடைய குல கொழுந்தை யாம் உய்ய தருகின்றோம் வம்மில் என உரை செய்து மனமகிழ்ந்து செலவிடுத்தார்.
ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவள்லாம் உபச்சாரணை பண்ணினார். அதுக்கப்புறம் அவரோட சம்மதத்தை பெற்றுக்கொண்டு சிவபாத ஹிருதிகர் தன் கூட வந்திருந்த வைதிகாலோட சீர்காழிக்கு வந்து அவ சம்மதிச்சுட்டாங்கிறத சம்பந்தமூர்த்தியிட்ட சொல்கிறார். அவர் சிரிச்சுண்டார். என்ன நடக்க போகிறதுன்னு இவாளுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு தெரியுமோ இல்லையோ இல்லையா? யாரோட யாருக்கு கல்யாணம், எங்கே கல்யாணம், எப்படி கல்யாணம், அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தீர்மானம் பண்ணுறது பகவான் இல்லையா? மனுஷால் தீர்மானம் என்ன இருக்குது? அவர் அவதார புருஷருங்கிறதுனால எல்லாம் உணர்ந்த ஞானம் உள்ளவர். அதனால் புன்முறுவலோடு அதை ஏற்றுக்கொண்டார். உடனே கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் அவசர அவசரமாக பண்ணுறா. நான் ஏற்கனவே பெரியபுராண சொற்பொழிவிலே சொல்லியிருக்கேன், ஒரு தேதி வச்சுட்டோ, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணி, அது கல்யாணத்துக்குள்ளே இப்போ அவர் 200-300 தூரம் மீட் பண்ணிட்டு ஒரு 5000 தானே ஃபோன் பண்ணி, அது மாதிரிலாம் இல்லை அந்த காலம். காலம் எப்படின்னா தள்ளியே போடாமல் பண்ணிடுவான். தீர்மானம் ஆயிடுத்தா அடுத்த முகூர்த்தம் என்ன, அதில் அசௌரியமாக அதுக்கடுத்த முகூர்த்தம் என்ன, தள்ளியே போடக்கூடாது. நல்ல காரியத்தை உடனே பண்ணணும் அப்படிங்கிற, ஏன்னா வைதிக கர்மாவுக்கு தான் முக்கியத்துவம். பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை பிடிச்சி அது 1.5 லட்சம் 2 லட்சம்னு அது டெக்கரேஷனுக்கு செலவு பண்ணி இல்லையா, ஃபோட்டோ வீடியோலாம் இந்த காலத்து சமாச்சாரங்கள். அது இப்போ உள்ள விஷயம் குறை சொல்கிறதுக்கு இல்லை, நவீனம். பிராச்சீனம் என்ன, அவள் அவள் வீட்டிலேயே தான் கல்யாணம் நடக்கும். தெருவடைச்சு பந்தல் போட்டு ஊரில் எல்லாரையும் அழைச்சி ஊரே சேர்ந்து அந்த கல்யாணத்தை பண்ணுறாப்பில் அப்படி தான் நடக்கும். ஊர் கூடி கல்யாணமாக நடக்கும். அது ஒரு விசேஷம். சாஸ்திரம் சொன்ன விஷயங்கள் ஒன்றும் வழுவாமல் பண்ணுவாள். டாம்பிகத்துக்கு அங்கே இடம் இல்லை, சிறப்பாக இருக்கும், ஒன்றும் குறைவு இருக்காது. நல்ல மங்கள வாத்தியத்தோட, வேத கோஷத்தோட, வைதிக கிரியைகளோட, சங்கீத கச்சேரியோட வந்தவாளுக்கு எல்லா விதத்திலையும் ஆகாரங்கள்லேருந்து தங்கர சௌரியங்கள்லேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்து நல்ல அணிமணிகளோடு அலங்காரத்தோடு அப்படி தான் நடக்கும் கல்யாணம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தெய்வீகம் கலந்துருக்கும். அந்த காலத்து வழக்கம் இன்றைக்கும் அப்படி பண்ணுறவா இருக்கா. இன்றைக்கும் வைதிக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்யாணத்தை பண்ணுறவா இருக்கா. நவீனம் அதுக்கப்புறம் பின்னாடியே வரப்போகிறது, அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி ஏற்பாடு பண்ணினா சீர்காழி எல்லாம் அலங்கரிச்சாங்கிற, ஊரெல்லாம் அலங்கரிச்சா, இந்த பக்கம் ஆச்சாள்புரத்தை அலங்கரிக்கிறா, என்ன பொண்ணாத்துல பிள்ளையாத்துல ரெண்டு பேர் வீட்டுலையும் அலங்காரம் பண்ணுற வழக்கம் உண்டோ இல்லையோ? இன்னைக்கு நடக்கிறது. ஒரு ஃப்ளாட்ல இருக்கிறா கூட வாசல்ல ஒரு முகப்பு பந்தலாவது போட்டு விடுறா. ஊரே அலங்கரிச்சா. செல்வமலி திருப்புகலி செழும் திருவீதிகள் எல்லாம் மல்கு நிறை குடம் விளக்கு மகர தோரணம் நிறைத்தே எல்லாம் இல்லா ஒளி முத்து மாலைகள் எங்கனு நாற்றி அல்கு பெறும் திருவோங்க அணி சிறக்க அலங்கரித்தார். எல்லாருக்கும் இந்த திருமண ஓலை விஷயங்கள் தெரிவிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி சுற்றத்தார்கள்லாம் முன்கூட்டியே வந்துடுறா. அப்புறம் என்ன, 8 திக்கில் இருக்கிற அத்தனை சிவனடியார்களும் வந்தான்னு சொல்கிறேன். காதலை பட்டுடுத்துனாலே குட்டு 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 குட்டுன்னு, அந்த காலத்தில் எப்படின்னா கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத காலத்தில் அப்படி சொல்லி சம்மந்தமூர்த்தி கல்யாணம், சம்மந்தமூர்த்தி கல்யாணம் அப்படின்னு வேகமாக விஷயம் பரவி எத்தனை அடியார்கள் முடியுமோ அத்தனை பேரும் வந்திருக்கா. கல்யாண கிரியைகளெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் செக்கிழார் பெருமான். ஒரு வைதிக திருமணத்தை நேர பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. மண்ணு பெரும் சுற்றத்தார் எல்லோரும் வந்து ஈண்டி நன்னிலமை திருநாளுக்கு 7 நாளாம் நன்னாளில் பன்மணி மங்கள முரசும் பல்லியங்கள் நிறைந்தார்ப பொன்மணி பாலிகை மீது புனிதமுளை பூரித்தார். பாலிகை தெளிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அந்த ஊர் அலங்கரிக்கிறதுலேருந்து எல்லாம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் செக்கிழார் பெருமான். எங்கனும் மெய் திருத்தொண்டர் மறையவர்கள் ஏனையோர் மங்களனில் மனவினை நாள் கேட்டு மிக மகிழ்வெய்தி பொங்கு திருப்புகலிதனில் நாடோறும் புகுந்து ஈண்ட அங்கண் அணைந்தவர்க்கெல்லாம் பெருஞ்சிறப்பு மிக அளித்தார். கூட்டம் கூட்டமாக அடியார்கள் வந்துட்டு சீர்காழிக்க, ஏன்னா பொன்னாத்துக்கு இப்போ போக முடியாது, மாப்பிள்ளையாத்துக்கார போகிறது தான் போக முடியும். ஆனால்
ஞானசம்பந்த மூர்த்தி இருக்கிறவருக்கு முன்னாடியே போயிடலாமே அப்படின்னு கூட்டம் கூட்டமாக வந்துட்டா அத்தனை பேருக்கு வேணுங்கிற எல்லா ஏற்பாடுகளும் சிவபாத ஹிருதயரும் அந்த ஊர் அடியவர்களும் பண்ணினா அப்படின்னு சொல்கிறார். அந்த கல்யாணம் களை கட்டி எடுத்து கல்யாண வீடுன்னா அதுக்குன்னு ஒரு பரபரப்பு இருக்கும். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான காரியங்கள் பார்த்து கொண்டு அத்தனை பேர் உபச்சாரணை பண்ணி கொண்டு இதில் எதுலையும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு கழுமலநாதனான தோணியப்பரை பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி கொண்டு பதிகம் பாடிக்கொண்டு ஒரு சாட்சியாக இருக்கார் சம்பந்தமூர்த்தி. எல்லாரும் ஒரே ஆனந்தத்தில் இருக்கா. அந்த அற்புதமான திருக்கல்யாணத்தையும் அந்த திருக்கல்யாணத்தோட முடிவில் அத்தனை பேருக்கும் சம்பந்தமூர்த்திகள் கிடைக்க முடியாத ஒரு பேர் அனுகிரகம் பண்ணினதையும் மகான்களை அடைக்கலம் புகுந்தா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உன்னத நிலை கிடைக்குங்கிறத நமக்கு காட்டக்கூடியதாக சேர்க்கிறார் பெருமான் சொல்கிறார். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும் சாந்தம் தவழ்ந்திடு முகமும் சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும் தவ காந்தி உமிழ்ந்திடும் உருவும் தவ காந்தி உமிழ்ந்திடும் உருவும் செங்கருணை இருவிழி மலரும் செங்கருணை இருவிழி மலரும் பார்வேந்தர் பணிந்திடு பதமும் பார்வேந்தர் பணிந்திடு பதமும் துயர் வேதனை தீரருட்கரமும் துயர் வேதனை தீரருட்கரமும் ஜயமேந்திடும் எம் குருநாத ஜயமேந்திடும் எம் குருநாத சந்திரசேகர சத்குருநாத சத்குருநாத சந்திரசேகர சத்குருநாத ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர 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 ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய 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 சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர.